இன்னைக்கு 74 வயசில் நான் இருந்து போய் நான் நெசவு பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம். நான் நெய்யும் போது இந்த உலகத்தையே மறந்துடுவேன். ஏன் மறந்துடுவேன்னு கேட்டால், ஒரு அழகான தொழில், கௌரவமான தொழில், மரியாதையான தொழில், இன்னும் சொல்ல மற்றவர்கள் மானத்தை காப்பாற்றுற தொழில். மற்றவர்கள் மானத்தை காப்பாற்றாமல் இருந்தாலும் கூட என்னுடைய சேலை தான் இந்த சபையில் மேடை ஏறுதுங்கும் போது இந்த எந்த ஒரு தொழிலும் மேடை ஏறுறது கிடையாது. நெசவாளியினுடைய தொழில்நுட்பம் தான் மேடை ஏறுது. சட்டசபையில் எங்களுடைய ஆடை தான் கம்பீரமாக இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு பண்டிகையாகட்டும் எந்த ஒரு விசேஷமாகட்டும் ஒரு நெசவாளியினுடைய பங்கு இல்லாத ஒரு இடத்தை உங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாக்டர் நெசவாளியில் வந்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரப்பன் ஐயா சந்திக்க வந்திருக்கோம். இவர் வந்து கைத்தறியில் ஒரு புரட்சி எழுச்சி நிறைய விஷயங்கள் வந்து கைத்தறியை பற்றிய ஒரு புரிதல், கைத்தறியை பற்றிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஊடகங்கள் வழியாக வந்து சொல்லியிருக்காரு, இன்னமும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. யங்கர்ஸ் தான், அடுத்த ஜென்ரேஷன் தான் இதை எடுத்துகிட்டு போகணும். கைத்தறியை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட கைத்தறிகளாக மாற்றி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும், பாரம்பரியத்தை காத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பதிவுகளில் வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்காரு. இன்றைக்கி அவரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ராஜன். ஐயா வணக்கம். இடையில இடையில பேசலான்னு நினைக்காத, ஏன்னா நெசவு நெஞ்சிட்டே பேசுகிறோம்னா அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஆமாங்க ஐயா. இல்லை, உங்களை பார்க்குறப்ப ஒரு எனர்ஜி. அப்படியா? பார்க்குறப்ப ஒரு எனர்ஜி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படிங்க சலிக்காத உங்களை வந்து எப்போவுமே எப்போ பாரு ஏதாவது ஒரு சிந்தனை எங்களுக்கு கூட வாட்ஸ்அப்பில் வந்து பதிவேற்றம் பண்ணுவீங்க, பதிவுகள் வந்து அனுப்பி வைப்பீங்க. எப்போ பாரு சிந்தனைகள் வந்து கைத்தறியை பற்றிய சிந்தனைகளாகவே இருக்குது. எப்படிங்க ஐயா உங்களால் முடியுது? அது மனிதனுக்கு மூணு விஷயம் ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். ஒன்று சந்தோஷம். ஓகேங்க ஐயா. இன்னொன்று பசி. கண்டிப்பாக. இன்னொன்று நிம்மதி. இந்த மூணு இருந்துட்டா அப்புறம் அவனுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்? ஆனால் இந்த நெசவாளிக்கு 90% அந்த மூணும் கிடைச்சது தான் தப்பாக போச்சு. எப்படி தப்பாக போச்சுன்னு கேட்பீங்க. வெளி உலகம் அவனுக்கு தெரியாமல் போச்சு. வெளி உலகம் தெரிஞ்சிருந்தா அவன் வாழ்க்கை வேகமாக முன்னேறி இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டாக நீ சொல்ல போனீங்கன்னா, நீ எந்த ஒரு நெசவாளி வீட்டுக்கு நீ போய் பாரு, அவனுடைய பெருமைகளை அவனுடைய சொந்த பெருமையை பேசுவானே தவிர எதிர்கால திட்டத்தை பற்றி பேச மாட்டான். சொந்த பந்தத்தை பற்றி பேசுவானே தவிர எதிர்காலத்தில் என்னுடைய ஐடியா இப்போ இருக்குது, இப்படி வியாபாரம் பண்ணணும், தொழில் பண்ணணும், சம்பாதிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி போட்டு 90% பேர் பேச மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் மாறுபட்டது தான் என்னுடைய வாழ்க்கை. என்னை பொறுத்த வரைக்கும் நெசவு தொழில் அழியாது, ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும், நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் கைத்தறிங்கிற பேர் இல்லாமல் இனி எந்த கடையும் வியாபாரம் பண்ண முடியாது. ஏன்னா அது அழியும் போது தான், அது கண்காட்சிக்கு வரும்போது தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த நாட்டில் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த சென்டிமெண்ட் கைத்தறின்னு வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் ஜவுளி தொழில் வியாபாரம் நடக்குமே தவிர, ஆனால் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷமோ 15 வருஷமோ என்னுடைய காலங்கள் போன கடைசி இல்லை, கைத்தறி கண்காட்சிக்கு வர்றதை யாரும் தவிர்க்க முடியாது. அதே சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையும் இல்லை தான். தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் ஐயா? இல்லை, தடுக்க முடியாது, தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது நான் கேட்குறேன், இருக்கிற தொழில் பூராமே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஆசாரி தொழில் இருக்கா? இல்லை. கலப்பை செய்கிற தொழில் இருக்கா? இல்லை. மண் பண்ணுற தொழில் இருக்கா? இல்லை. சரி, திரும்ப அதை கொண்டு வரலாம். கொண்டு வந்து கலப்பை செஞ்சு ரெண்டு மாடு போட்டி பின்னால் ஏரோட்ட போறியா? நடக்காத காரியத்துக்கு ஏன் நீங்கள் யோசிக்கிறீங்க? அது நடக்காது, அது வேண்டாம். அப்போ எந்த இடத்துல பொருளாதாரம் போகுது, எந்த இடத்துல வேலை வாய்ப்பு போகுது, எந்த இடத்துல முட்டாள்தனமாகுது, எந்த இடத்துல அறிவியல் இருக்குது, எந்த இடத்துல தொழில் வளர்ச்சி இருக்குது, எல்லாமே இன்றைக்கி கேலி கூத்தா இருக்குதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. இது நான் மற்றவங்க யாரையும் குறை சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை. வரும் காலங்கள் கேளிக்கை இருக்கும், விளையாட்டுக்கள் இருக்கும், நிகழ்ச்சிகள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனால்
எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எந்த இளைஞனாவது துணிஞ்சு என்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம நாட்டில் வாய்ப்புகள் வசதிகள் இல்லை. சொல்ல சொல்லுங்க, 99% இளைஞர் முகத்தில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? தாடி இருக்குது. ஏன் இருக்குது? அவனை தெரியாமலே அவனுக்கு வறுமை இருக்குதுங்கிறத அவன் அவனுடைய முகத்தில் காட்டுறான். முகத்தினால அகத்தினால முகத்தில் தெரியும். இதெல்லாமே ஒரு தொழில் வளர்ச்சியின் குன்றி போனதின் விளைவு தானே தவிர, தொழில் வளர்ச்சி நல்லா இருந்தால் 4 பேர் முன்னால் போய் நான் நிற்கணும், கௌரவமாக இருக்கணும், என்னை அழகாக வச்சுக்கணுங்கிறது சிந்திப்பா. இன்றைக்கி அப்படி இல்லாமல் போனதுக்கு காரணம் தொழில் வளர்ச்சி இந்தளவுக்கு மறைக்கப்பட்டது, முறியடிக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நாட்டில் இருந்தும் கூட உள்நாட்டு தொழிலுக்கு மரியாதை இல்லை, வெளிநாட்டு தொழிலுக்கு மரியாதை கொடுத்து அரசாங்கமும் சரி மக்களும் சரி விரும்புறதுனால இன்றைக்கி அந்நியன் வந்து நம்ம நாட்டில் தொழில் தொடங்க வர்றாங்க. உள்நாட்டில் தொழிலதிபர்களுடைய வேலை என்னாச்சு, பொருளாதாரம் என்னாச்சு, அவங்க வாழ்வாதாரம் என்னாச்சு, இன்றைக்கி நாட்டில் இருக்காங்களான்னு தெரியல. அது ஜவுளி தொழில் மேக்சிமம் பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு இந்தியாவில், இனியும் குறையத்தான் போகுது. எச்சாகணும்னு சொன்னால் நீண்ட நிறைய திட்டங்கள் செய்யணும், செய்வதற்குண்டான முயற்சிகள் அரசாங்கம் எடுக்குமான்னு தெரியல. ஐயா, காரப்பண்ணாவே கைத்தறி தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருக்கும் இருக்குது, எங்களுக்கும் ஐயமே இல்லை. டாக்டர் நெசவாளியில் காரப்பன் ஐயா உன்னுடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் முத்தானவை, அதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். அருமை என்ற சொல்லுக்கே சொந்தக்காரன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை எந்த நேரத்தில் சொன்னாலும் அருமை அப்படின்னுவார். நிறைய விஷயங்கள் வந்து விவாதப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லுவார். இன்னொரு விஷயம், எதிர்கால சிந்தனை எதிர்கால சிந்தனைன்னு சொல்லி இவருடைய பதிவுகளில் எல்லாமே நீங்கள் கேட்டுட்ருக்கலாம், பார்த்துட்ருக்கலாம், பார்த்துருக்கலாம். எதிர்கால சிந்தனை அப்படின்ற வரக்குள்ள கடந்த 10 வருடங்களாக கைத்தறியினுடைய நிலை நிலைமை எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் கைத்தறி என்னவாக இருக்கும், இதை பற்றிய ஒரு விளக்கம் தேவைங்க. கண்டிப்பாக சமீப காலமாக ஒரு நெசவாளர்கள் போராட்டம் பண்ணாங்க தெரியுமா? நெசவு சமுதாயத்தில் இந்த 60 வருஷத்தில் போராட்டம்ங்கிறது 3 முறை. ஒன்று 73 நினைக்கிறேன், அது கடைசியில் சமீபத்தில் தான் வந்து போராட்டம். அது கூட பெரிய அளவில் இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் யூடியூப் சேனலுங்கிறதுனால நான் சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையும் போய் எல்லா துறை சார்ந்த தொழிலாளர்கிட்டையும் அதிகாரிகிட்டையும் போய் நீங்கள் கேளுங்க, உங்கள் கோரிக்கை என்னான்னு கேளுங்க. ஒரு 50 கோரிக்கை, 20 கோரிக்கை, 10 கோரிக்கை கூட இந்த ஜாட்டோ ஜியோ அரசு ஊழியர்கள்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு, அவங்க வந்து வைப்பாங்க. நீங்கள் 1000 பேரை உட்கார வச்ச நெசவாளிகிட்ட, ஐயா உன் கோரிக்கை என்னான்னு கேளுங்க. ஒரே ஒரு கோரிக்கை எனக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது, மக்கள் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நான் பேசுகிறதே விட்டுருவேன். ஏன் தெரியுமா? அது கோரிக்கை வைக்கலங்கிறதுக்காக அவன் பணக்காரன்னு சொல்ல வரல, அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்கங்கிறது. பழைய சோறு உங்களுக்கெல்லாம் தெரியும், பழைய சோறு சாப்பிடுவோம், ஐஸ் பிரியாணி, ஆமாம், ஆரோக்கியமான சாப்பாடு அதுவும் கூட. ஆனால் இன்னைக்கு கூட நிறைய நெசவாளர்கள் இருந்தாலும் பழைய சோறு சாப்பிடுவோம். ஏன் பழைய சோறு சாப்பிடுவோம்னு சொன்னால் அது ஆரோக்கியம், அந்த ருசி மாறாதது அந்த இருந்து இன்றைக்கு வரைக்கும். அது மாதிரி தான் நெசவு தொழில். இன்றைக்கி 74 வயசில் நான் இன்றைக்கும் நான் நெசவு பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம். நான் நெய்யும் போது அந்த உலகத்தையே மறந்துடுவேன். ஏன் மறந்துடுவேன்னு கேட்டால், ஒரு அழகான தொழில், கௌரவமான தொழில், மரியாதையான தொழில், இன்னும் சொல்ல மற்றவர்கள் மானத்தை காப்பாற்றுற தொழில். மற்றவர்கள் மானத்தை காப்பாற்றாமல் இருந்தாலும் கூட என்னுடைய சேலை தான் இந்த சபையில் மேடை ஏறுதுங்கும்போது இந்த எந்த ஒரு தொழிலும் மேடை ஏறுறது கிடையாது. நெசவாளியினுடைய தொழில்நுட்பம் தான் மேடை ஏறுது. சட்டசபையில் எங்களுடைய ஆடை தான் கம்பீரமாக இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு பண்டிகையாகட்டும் எந்த ஒரு விசேஷமாகட்டும் ஒரு நெசவாளியினுடைய பங்கு இல்லாத ஒரு இடத்தை உங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அது ஆன்மீகமாகட்டும் ஆத்திகமாகட்டும் நாத்திகமாகட்டும் கடவுளாகட்டும் இருக்குது இல்லை, உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் போயிட்டு வா, நிச்சயம் இருக்காது. அப்போது ஒரு நெசவாளி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நெசவாளியை ஏன் பாவம் பரிதாபம் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? அந்த இடத்துல தான் நான் மாறுபடுறேன். ஏன் மாறுபடுறேன்னு கேட்டால், என்னுடைய ஆடையை உடுத்திக்கிட்டு என்ன ஏழை என்று சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எது எப்படி வசதி வந்ததுன்னு கேட்குறேன்.
அந்த கேள்வி உங்களுக்கு எப்படி பிறந்ததுன்னு நான் கேட்குறேன். உன்னுடைய தயவில் நான் வாழ்றது கிடையாது, ஆனால் என்னுடைய உழைப்பு இல்லாமல் நீ மேடையாற முடியாது. ஆனால் இன்றைக்கி கூட நெசவு தொழில், அந்த தொழில் நெய்கிற சேலை, அந்த துணிக்கு யாருமே விலை மதிக்க முடியாது. இன்றைக்கி கூட அப்படி தான் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட நெசவாளி தனக்கு கஷ்டம்னு சொல்லி போட்டு எந்த இடத்துலையுமே போய் நின்று போராடுறது கிடையாது. இவன் போராடாதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க முட்டாளுக, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. போராடுறவங்க நல்ல புத்திசாலிகான்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நமக்கு போராடி பழக்கம் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம். அந்த இடத்துல வந்ததுனால இந்த 10 ஆண்டுகளில் இந்த பாராட்டுதலும் இந்த தைரியம் தன்னம்பிக்கையும் இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கி இந்த தொழில் தேவை இருந்தும் இன்றைக்கி நலிஞ்சு போன மாதிரி நீங்கள் பேசிகிட்ருக்கிறீங்க. சொல்லுங்கள், கொரோனாவாகட்டும் இதாகட்டும் என்ன வேணாலும் ஆகட்டும், எத்தனை ஜவுளி கடை மூடணும் தமிழ்நாட்டில், எத்தனை கடை மூடணாங்க சொல்லுங்க. ரஜன், இல்லை கடைகள் மூடப்படலை, உற்பத்தி அளவுகள் குறைக்கப்பட்டதுங்க. கடைகள் மூடலை, உற்பத்திகள் குறைக்கப்பட்டது, அப்போ தேவைகள் அதிகமானது. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த தொழிற்சாலைகள், பெரிய பெரிய சம்பளம் வாங்குற தொழிற்சாலைகள், கம்ப்யூட்டர் ஆகட்டும், காரு, எத்தனை தொழிற்சாலை மூடியிருக்காங்க, ஏன் மூடினாங்க? இது எல்லாமே வந்து இந்த ஜவுளி தொழில், நெசவு தொழில், கைத்தறின்னு வந்து வரும்போது சுயராஜ்யம், தனி ராஜ்யம், சாம்ராஜ்யம், நெசவு தொழில். இந்த 74 வயசுல நான் இப்போ பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். நீ ஒரு இளைஞன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீ சொல். நான் சொல்கிறேன் என்னுடைய எதிர்காலத்தை பற்றி, நீ சொல் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு, நீ டக்குன்னு சொல். என்னுடைய எதிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா, விவசாயத்தை இயற்கை விவசாயமாக முழுமையாக எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு திட்டம் வச்சுருக்கேங்க ஐயா. அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு வந்துட்ருக்கோம் ஒரு கடந்த 5 வருஷமாக. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடுவோம். நல்ல விஷயம். ஆனால் இது எல்லாமே ஒரு முயற்சி தான். ஆனால் என்னுடைய எதிர்காலத்தில் நீ கேட்டீங்கன்னா நீ ஆச்சரியப்படுவேன். 2 வரியில் முடிச்சுட்டுமா? சொல்லுங்கள் தம்பி. நான் நெய்யிலடம் ஏசி, விக்கிலடம் ஏசி, நான் நெய்யிலவன் ஏழை, வாங்குறவன் பணக்காரன். வாங்குறவன் 3 கேள்வி கேட்குறதே இல்லை. அவன் என்ன கேள்வி? அகலம் கேட்குறதுல, நீளம் கேட்குறதுல, வெயிட்டு கேட்குறதுல, முளம் கேட்குறதுல, தரம் கேட்குறது, மயிர்ந்த ஒன்றும் கேட்குறதில்ல. அவன் கேட்குறது கலரும் குவாலிட்டியும் விலையும் தான். புரிஞ்சுதா? நான் 5000 ரூபாய் சரி 50000 விற்க முடியும், நீ விற்க முடியுமா? உனக்கு போட்டி இருக்கு. எனக்கு போட்டி கிடையாது. இன்றைக்கி நான் கைத்தறியில் கைத்தறியாக சேலை நெசவு பண்ணேன்னா என்னுடைய சேலைக்கு தனி டிமாண்ட் இருக்குது. இன்றைக்கி நான் கோர்வை ரகம் போட்டு, புட்டா ரகம் போட்டு, கையிலேயே நான் நெசவு பண்ணி காட்டினேன்னா சொந்த தறியில் நெய்து தருகிறோம்னு சொல்லி போட்டு அந்த வீடியோவையும் காட்டி நெசவையும் காட்டினேன்னா அந்த சேலை விலை மதிப்பற்றது. நான் தான் விலை சொல்லுவேன். இன்னொரு விஷயம், நேற்றைக்கு கூட எங்கிட்ட வந்து பொண்ணு மாப்பிள்ள சேலை வேணும், பொண்ணு மாப்பிள்ள படம் போட்டு வேணும், எதா செலவாகும், 50000 ஆகும். 50000 தானா? ஈஸியாக போட்டுடலாமே. அந்த அளவுக்கு வாங்கும் சக்தி மக்கள்கிட்ட இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? இப்போது இதுதான் விவசாயத்துக்கும் நெசவுக்கும், விவசாயம் வந்து இயற்கையை நம்பினது. நீ இந்த வருஷம் விதைச்சா அடுத்த வருஷம் தான் நீ பணத்தை எதிர்பார்க்க முடியும். நான் அப்படி கிடையாது ராஜன். இன்னைக்கு நெசு, நாளைக்கு பணமாக்கிடுவேன். அப்போது அந்த துணிச்சல் தான், தைரியம் தான் என்னை வந்து இந்த வறுமை கோட்டு கீழே கொண்டு போனச்சு. ஏன் போச்சுன்னு சொன்னால், வீட்டோட வாழ்ந்து பழகிட்டேன். நான் ரோட்டுக்கு வரல, ரோட்டுக்கு வந்து போராடலை, அரசாங்கத்துக்கிட்ட நான் என்னான்னு கேள்வி கேட்கல. எனக்கு ஒன்று சங்கம், எனக்கு ஒன்று கட்சி, எனக்கு ஒன்று தலைவனே, நான் யாரையுமே வைக்கலை. அதனால் என்னுடைய உழைப்பு, என்னுடைய இது எல்லாம் வீட்டோடையே போயிட்டுருக்கு. இதான் இந்த 10 வருஷத்தில். ஆனால் அதில் என்னென்னா, மாற்றி யோசித்ததுனால இன்றைக்கி வந்து சிறுமுகைங்கிற ஒரு பிராண்டை மாத்திரம் உருவாக்கி அது 50 வருஷத்தில் அந்த இன்றைக்கி 75க்கும் மேற்பட்ட குக்கிராமத்தில் ஜவுளி கடை இந்தியா அளவில் பேசும்படி சாஃப்ட் சில்க் கொண்டு வந்து இன்றைக்கி 3ஆம் தலைமுறை நோக்கி அப்படின்னு சொல்லி போட்டு இப்போவே திட்டம் போடுறோம். ஏன்னா ஒரு காலத்தில் இந்த தலைமுறையோட போயிடும், அடுத்த தலைமுறை வராது, அடுத்த தலைமுறையே போயிடும். அது இல்லாமல் 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறைக்குன்னு திட்டமிட்டு செயல்படுறதுனால இன்றைக்கி 48 வருஷமாக சிறுமுகையில் காரப்பனுங்கிற பேனர் இருக்குது, பேர் இருக்குது. இனியும் வரும் காலங்களிலே இதனுடைய தேவை என்றைக்கு குறையும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை கண்டி அதிகரிக்கம் தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு சேலை 8 நாள் கட்டின காலம் உண்டு, ஒரு வேட்டி 8 நாள் கட்டின காலம் உண்டு,
இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒன் நியூஸ் ஒரு நாளைக்கு மூணு சேலை கட்ட வேண்டியது காலம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒன் நியூஸ் ஆகிப்போச்சு. விலை பெருசு கிடையாது. எனக்கு தேவை கலர் காம்பினேஷன், ஆடம்பரம், அழகு, அந்தஸ்து, கௌரவம், மரியாதை அங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. நானே பயப்படணும். அப்போது ஜவுளி தொழிலில் கைத்தறியில் இன்றைக்கும் சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான வழிகள், ஊடகங்கள், பத்திரிகைகள், டிவி சேனல்கள் எல்லாமே இருக்குது. அதை நெசவாளி பயன்படுத்தினா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்தாலும் இன்னும் 1000 நவீனங்கள் வந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி கைத்தறி சொல்லித்தானே வியாபாரம் பண்ணுறாங்க, வேறு வழி? கைத்தறியத்தான் சொல்லியாகணும். கைத்தறிதா தொழில்நுட்பம், கைத்தறிதா அறிவு, கைத்தறிதா அறிவியல். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு அருமையான தொழில் இருக்குதுன்னா அது நெசவு தொழில் தான், கைத்தறி தான். விசைத்தறி கூட அப்புறம்தான், கைத்தறி மாத்திரம்தான் மனித வாழ்க்கையில் ஒரு எக்ஸசைஸ், நாடி நரம்புகள் அனைத்தும் வேலை செய்யும் ஒரு உன்னத தொழில் இந்த உலகத்தில் இருக்குதுன்னா அது நெசவு தொழில். அது 12 வயது முதல் 80 வயது வரையும் நெசவு பண்ண முடியும். இது ஒரு வயது காரணமே கிடையாது, வயது ஏற 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 அனுபவம் அதிகமாகும்.